ஏன் எனக்கு அப்படி தெரியல? ஏ, நான் ரெடி பண்றேன். ஒவ்வொரு விறகா எடுத்துட்டு, உனக்கு தெரியாதுப்பா, நானே பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, பார்த்து பார்த்து செய்யணும். இங்க பார்த்தா அது 9வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம், இந்த காத்திருப்பின் சமுத்திரத்தில் பயணிக்கிறோம். இன்னும் 200 முழ தூரம் தான் இருக்கு. பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம். கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கரை விளக்கு யாரு? கண்ணுக்கு கலங்கரை விளக்கு தெரியுதா? நமக்கு கலங்கர விளக்கு யாரு? எனக்கு இயேசு தெரிஞ்சிட்டார்னா, பக்கத்துல ரெடி ஆயிரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமே. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். சில உள்ளங்களுக்கு இது தேவையா இருக்கு. இன்னைக்கு சங்கீதம் 32 3 முக்கியமான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது பேசும்போது தெரியும், ஓ இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? ஆமென். அப்படியே மூட. அதனால தான் இன்னைக்கு வாசல் சங்கீதம் இதுதான், 32 தான் வாசித்தோம். யாரோடு, ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆன்லைனில் கூட சில உள்ளங்கள் இருக்கலாம். ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாரு, ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எனக்காக ஏற்றம் பண்ணினதை என் கண்ணால். 9வது வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பார்த்துட்டாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அவங்க கொண்டு வராங்க. 13வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து, அவர் பிரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறார். கையை வைக்க விட மாட்டார். வீட்டில் ஏதாவது பலகாரம் சுடும் போது பிள்ளைங்க வந்து அந்த சூட்டில் கை வைக்கும் போது ஒரு அடி. இந்த காத்திருப்பு காலத்தில் எத்தனை பேர் கையில் அடி விழுந்துன்னு தெரியல. வெயிட் பண்ண, நான் இருக்கிற எடுத்தார. வெயிட் பண்ண, வெயிட் பண்ண. காத்திருக்கும் வைக்கிறீங்க, அடியும் தரீங்க. சிலருக்கு அதான் கை தட்ட முடியல. கை தட்டும் போது சிலர் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாங்க? நல்ல அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அப்படி இப்படி இருக்காங்கனாலே ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அப்படியே மனசுல தோணும், ஆண்டவரே கரியுது. அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்தார். இப்போ அப்ப மீன் சீஷர்கள் நடுவில் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப ஒரு விஷயம் தெரியும், நம்ம நன்மையில இன்னொரு ஆள் கை வைக்க கர்த்தர் விட மாட்டார். குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைத்திருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அதுக்கு காத்திரு. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பது கொடுத்துட்டார். கொடுத்ததோட அங்க ரிலேஷன்ஷிப் முடியல. இதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம்.
இப்படி கேட்க காரணம் இந்த காத்திருப்பின் காலம் இன்னும் 200 முளை தான் இருக்கு, அதுக்குள்ள பின்வாங்கிட்டே பேதுரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது இந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாது பேதுரு. நீ எதிர்பார்த்த வேலையா இருக்கக்கூடாது. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை தீர்மானிக்கிறது, நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல அதுவா இருக்க கூடாது. ஆமே, நமக்கு எல்லாருக்குமே தேவைகள் இருக்குங்க. எல்லை பெரிதாக பெரிதாக தேவை பெரிதாகும். ஆமே, எல்லாருக்குமே தேவை இருக்கு. நம்ம ஒரு காத்திருக்கிறோம், ஒரு வார்த்தையை அவர் தாராரு, அதை பிடிச்சு காத்திருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நீ என்ன நேசிக்கிற நேசம், அதாவது நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு, வைக்க போகிற அன்பு, நீ ஒரு காரியத்துக்கு காத்திருக்கிறல்ல அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை அது கிடைக்கலன்னா உன் நேசம் அதோட போயிருமா? இல்லை. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். ஆண்டவர் அது உங்களுக்கு தெரியும். சபையே, மற்றவர்களுக்கு ட்ரீட் பண்றது போல அல்ல, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ட்ரீட் பண்றது. 3 நாள் காத்திருந்தாங்க, உண்டாகட்டும் என்றார், கொடுத்துட்டார். 3 வருஷம் காத்திருக்கிறவர்களுக்கு, உங்களை ரொம்ப வருஷம் காத்திருக்க வைக்கிறார்னா அவர் இன்னும் வெயிட்டா தர போறார். அந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல நீங்கள் என்னிடத்துல அன்பா இருக்கிறீர்களான்னு கேட்கல, இந்த அப்பம் புசித்தவர்களிடத்துல கர்த்தர் கேட்கிறார், வருஷம் 30 வருடம் காத்திருந்தவனோடு முகமுகமாய் பேசினார். ஆமென். காத்திருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது தருவார். அவர் உண்மை உள்ளவர், அவருடைய உண்மை அது செய்யும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்னுதான், டு யூ லவ் மீ? என்ன உனக்கு பிடிக்குமான்னு கேட்கிறார். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர், உங்களை தான்ப்பா எனக்கு பிடிக்கும். I love you Jesus.